தினமும் இணையர்களுக்கு அபிஷேகன் அன்பு வணக்கங்கள். பொதுவாக ஒரு நாட்டோட ஆர்மியோட பலம் வந்து எதை வச்சு தீர்மானிக்கப்படும் அப்படின்னா, ஸோ அந்த நாட்டோட ஆர்மி எண்ணிக்கையை வச்சு தீர்மானிப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த நாட்டில் அவங்க என்ன மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு நாட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வேலிடேட் பண்ணுவோம்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து அவங்களுக்கான வெப்பன்ஸ், அதாவது இப்போ வந்து உலக வேர்ல்டு வார் வந்து நமக்கு நடக்கலை. ஸோ வேர்ல்டு வார் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தப்போ கூட நம்ம வந்து ஆயுதங்கள் பயிற்சி செய்கிறது, ஸோ ஆயுதங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அதேமாதிரி பரைட்ஸ் நடத்துறது, ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் ஓகே. ஸோ ஆனால் இப்போவும் வந்து நிறையா நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்க புது புது ஆயுதங்கள் இல்லை புது புது வெப்பன்ஸு, ஸோ அதேமாதிரி புது புது வெஹிக்கிள்ஸு, ஏர்கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க லான்ச் பண்ணும் போது, ஸோ அது வந்து உலக நாடுகளுக்கோ எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஸோ நாங்களும் பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறது. இது நான் வந்து நான் நிறையா வீடியோவில் ஆல்ரெடி நான் வந்து இதை பதிவு செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் இது ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய கார்கோ ஏரோப்ளைன்ஸ். ஸோ கார்கோ ஏரோப்ளைன்ஸில் உலகத்திலே மிகப்பெரிய ஏரோப்ளைன்ஸ் லிஸ்ட்டில் வந்து 10வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கார்கோ ஏரோப்ளைன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஏர்க்ராஃப்டோட நேம் பார்த்தீங்கன்னா போயிங் C-17 குளோபல் மாஸ்டர் 3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட். அதே மாதிரி நம்ம நிறையா நாடுகளில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த C-17 இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு கார்கோ ஏர்க்ராஃப்ட்னே சொல்லலாம், மிலிட்ரிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட். ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் எப்போ டிசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1980களில் வந்து இந்த ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி செப்டம்பர் 15 1991 இந்த ஏர்க்ராஃப்டோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரன் வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 90களில் வந்து இதை ஃபுல்லாகவே அமெரிக்காவில் வந்து இந்த ஏர்க்ராஃப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏர்க்ராஃப்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஸோ அப்படி என்ன இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து பெருசாக வந்து பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்க்ராஃப்டோட சைஸ் தாங்க. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டம். இது வந்து என்ன தான் உலகத்திலே பெரியதில் டாப் 10 வந்து கீழே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி. ஸோ இந்த ஏர்க்ராஃப்டில் பார்த்தீங்கன்னா 4 பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் தாண்டி, ஸோ இது வந்து ஒரு டீ ஷேப் டெயில் கொண்ட ஒரு ஏர்க்ராஃப்ட். ஸோ இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத நான் கீழே சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏர்க்ராஃப்டோட இன்டீரியரோட சைஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட இன்டீரியர் சைஸ் பார்த்தீங்கன்னா 88 நீளமும் 18 அகலமும் கொண்டது. அதே மாதிரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 12.4 இன்ச் ஹைட் கொண்டது. ஸோ இதில் வந்து பேலோட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160,000 pounds வந்து இதில் வந்து லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணப்படும், இது ஆர்மியில் என்ன மாதிரி பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஏர்க்ராஃப்டை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கார்கோ ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரூப்ஸை கொண்டு போகிறதா இருக்கட்டும், ஸோ ட்ரூப்ஸுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸு, ஸோ அவங்க ஆர்மிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கண்டெய்னர், ஒரு கப்பலில் எப்படி கண்டெய்னரில் வச்சு அனுப்புகிறமோ, ஸோ அது மாதிரி வந்து இதை பறக்க வைக்கிறதுக்காக இந்த கார்கோஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்கோ ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா இடங்களில் போர் அவசர காலங்களில் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா ரெஸ்கியூஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேலே இருந்து நம்மளுக்கு வந்து ஏர் ட்ராப்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏர் ட்ராப்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு அதுவுமே போர்க்காலத்தில் அப்போ வந்து நிறையாவே யூஸ் ஆகும். ஸோ ரீசெண்டாக ஆப்கானில் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் தான் யூஸ் பண்ணி, ஸோ இதுலேருந்து தான் ஒரு 2 பேர் வந்து டயரை பிடிச்சி தொங்கி கீழே விழுந்தாங்க இல்லையா, ஸோ அது இந்த ஏர்க்ராஃப்ட் தான். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பெரிய அகலம் கொண்டனால எவ்வளோ வேணால் உள்ளே வச்சு நம்ம பொருட்களை ஏற்றி கொண்டு போகலாம். ஸோ இந்த ஏர்க்ராஃப்டோட டாப் ஸ்பீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1060 km/h போகும். ஸோ அந்த லெவலுக்கு இது ரொம்ப ஸ்பீடான ஒரு இது. ஸோ இது எந்த லெவலுக்கு ஸ்பீடாக போகணும், அதே லெவலுக்கு இது வந்து ஸ்லோவாகவும் போகக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஏர்க்ராஃப்டோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ இது ஒரு வாட்டி நம்ம ஃபியூவல் இதில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கண்டினியூஸாக நம்ம வந்து 4500 km மேலே கண்டினியூஸாக இதில் வந்து பறக்கலாம். ஸோ ரீஃபில் பண்ணாமல் அது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா ஃபுல் வெயிட் ஃபுல் லோடோட சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்து வெறும் பேராட்ரூப்ஸை மட்டும் கூட்டி போகிறாங்க அப்படின்னா, லோடு இல்லாமல் வெறும் பேராட்ரூப்ஸோடு போகிறோமா, ஆட்களை மட்டும் ஏற்றிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு 10,000 km வரையும் ஒரு வாட்டி ஃபில் பண்ணோம்னா போகும், பறக்கும். ஸோ அதே நேரத்தில் ஆளும் இல்லை லோடும் இல்லை அப்படின்னு எம்டியாக பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 to 12,000 km வந்து அட்ட ஸ்டேஜ் பறக்கும்.
ஸோ இது வந்து இந்த எந்த ஏர்க்ராஃப்ட்டுமே வந்து அவ்வளோ தூரம் வந்து கண்டினியூஸாக பறக்கக்கூடியதில்ல. ஸோ அதே மாதிரி இது ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. ஸோ என்னென்னா, ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து நீங்கள் பறந்துக்கிட்டே இருக்கும் போது ஏர்லேயே வந்து இதை வந்து நம்ம ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபியூவல்லே இன்னொரு டேங்கர் வந்து வரும். ஸோ அந்த டேங்கர்லேருந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே இந்த ஏர்க்ராஃப்டில் இருக்குது. ஸோ இந்த ஏர்க்ராஃப்டில் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதுதான் இந்த ஏர்க்ராஃப்டை வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா, இது வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரன்வே தேவைப்படும் இல்லையா. ஸோ ரன்வே, அதாவது ஏர்ப்ளைன் வந்து ஒரு ரன்வேயில் நம்மளுக்கு பறந்துட்டு டேக் ஆஃப் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த ரன்வே வந்து எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் இதனால் ஈஸியாக லேண்ட் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா, எந்த லெவலுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, சில நேரங்களில் சில ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7000 அடி நீளம் வந்து ரன்வே தேவைப்படும். இதுக்கு வந்து லேண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் இருந்தாலே போகிறோம். அதில் ஈஸியாக வந்து இதை லேண்ட் பண்ணிடலாம். ஒரு ஹைட்டான இடத்துல போய் ஒரு மலை மேலே இது வந்து லேண்ட் பண்ணணும், ஸோ சின்ன இடம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஏர்க்ராஃப்டை ஈஸியாகவே லேண்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இது வந்து மிலிட்ரிக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் ப்ளஸாகவே இருக்குது இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு. ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா 900 மீட்டர்ஸ் இருந்தாலே போதும், இதை வந்து ஈஸியாக லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி இருந்தாலே, அதாவது டேக் ஆஃப் பண்ணும்போது இதுக்கு வந்து 7000 அடி இருக்க வேண்டிய ரன்வேயில், ஸோ லேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 3000 அடியில் வந்து இந்த ஏர்க்ராஃப்டை வந்து ஈஸியாகவே லேண்ட் பண்ணலாம். அதுக்கு காரணம் நான் சொன்ன அந்த 4 இன்ஜின் தான் சொன்னேன். ஸோ அந்த 4 இன்ஜின் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ஜின்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டெக்னாலஜி வந்து, அது இதோட எக்ஸாஸ்ட் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய புகையை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட விங்ஸில் எக்ஸ்டர்னலாக என்ன பார்த்தீங்கன்னா, ப்ளோன் ஃப்ளாப் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து இந்த ஃப்ளாப் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு ஃபுல் ப்ரெஷர், எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகும், ஒரு த்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னே சொல்லலாம் இந்த ஏர்க்ராஃப்ட்டு. நீங்கள் எவ்வளோ ஸ்பீட்லேருந்து வந்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டிஸ்க் பிரேக் மாதிரி வச்சுக்கோங்களேன், நம்ம பைக்கில் யூஸ் பண்ணுற டிஸ்க் பிரேக் மாதிரி. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் அதனால் அவ்வளோ வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ணி, ஸோ அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்லோ பண்ணி குறைஞ்ச ஒரு ஸ்பேஸ், அதாவது குறைஞ்ச ஒரு லேண்டிங் ஸ்பேஸில் இது லேண்ட் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி கொண்ட ஒரு ஏர்க்ராஃப்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணலாம், அதாவது ஒரு பேராட்ரூப்ஸ் வந்து எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 800 மெம்பர்ஸ் வந்து இதில் கொண்டு போகலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் மிலிட்ரி நம்பர்ஸ் வந்து 800 பேர் கொண்டு போகலாம். அதே மாதிரி இதில் வந்து எத்தனை வெஹிக்கிள்ஸ் உள்ளே ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி டேங்கரே உள்ளே ஏற்றலாம். ஸோ ஒரு மினி டேங்கர் உள்ளே ஏற்றலாம். அதே போல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வந்து ஹம்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, பெரிய பெரிய ஜீப்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸு. ஸோ அது மாதிரி ஒரு 13 வண்டியை உள்ளே வந்து லோட் பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி இன்னும் பெரிய ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே கொண்டு போகலாம். ஸோ அந்த லெவலுக்கு இது பெரிய ஒரு ஏர்க்ராஃப்ட்னே சொல்லலாம். ஹெலிகாப்டர்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, UH-60 பிளாக் ஹாக் அப்படின்ற மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸை, 2-3 ஹெலிகாப்டர்ஸை இதுக்குள்ளே வச்சு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்மிக்கு தேவையான வெப்பன்ஸ் பண்டில்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சு ஏர் ட்ராப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு இது எவ்வளோ ஒரு மோஸ்ட்லி ஒரு குட்டி ஒரு இடத்தையும் வந்து ஆக்கியபை பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு குட்டி ஆர்மி, அந்தந்த ரேஞ்சுக்கு ஒரு சின்ன சின்ன ஆர்மியை நம்ம செக்மெண்ட் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி ஆர்மியை இந்த ஒரே ஒரு ஏர்க்ராஃப்டில் வச்சு கொண்டு போயிடலாம். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஏர்க்ராஃப்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெக்டோனல் டாக்லஸும் போயிங் இன்டர்நேஷ்னலும் இதை வந்து சேர்ந்து இந்த ஏர்க்ராஃப்டை உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து அமெரிக்கன் ஆர்மிக்காக எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டட் எடிஷன்னே சொல்லலாம். இந்த ஏர்க்ராஃப்ட்டு வெறும் 279 ஏர்க்ராஃப்ட் தான் மொத்தமாகவே உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நட்பு நாடுகள் தவிர வேறு எந்த நாடுகளுக்கும் இந்த ஏர்க்ராஃப்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லேயுமே இது வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 279 232 ஏர்க்ராஃப்ட் வந்து அமெரிக்கா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி மிச்ச நட்பு நாடுகளுக்கு அவங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம இந்தியாவும் உண்டு. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 11 ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த C-17 வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம இந்தியாவை தாண்டி வேறு யார் யாருக்கெல்லாம் இந்த ஏர்க்ராஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏர்க்ராஃப்ட்னா, ஃபஸ்ட் ஆப்வியஸ்லி US ஏர்ஃபோர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி UK ராயல் ஏர்ஃபோர்ஸ், ஸோ பிரிட்டிஷோட ராயல் ஏர்ஃபோர்ஸோட இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAE அவங்களுக்கும் இந்த ஏர்க்ராஃப்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ கட்டார், அப்புறம் இந்தியா, ஸோ கனடா, குவைத், ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம இந்த போயிங் C-17 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதோட விலை பார்த்தீங்கன்னா 2700 கோடி. நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட நான் 11 ஏர்க்ராஃப்ட் இது வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதோட மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 30,000 கோடிக்கு மேலே நம்ம இந்தியா வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது ஆல்மோஸ்ட் லைக் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ், பிகாஸ் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 232 வச்சுருக்காங்க. ஸோ மிச்சம் எந்த நாடுகளும் நான் சொன்ன குறிப்பிட்ட இந்த நாடுகளை தவிர வேறு எந்த நாட்டுக்கிட்டையுமே இந்த மாதிரியான ஏர்க்ராஃப்ட் வந்து கிடையாது. ஸோ அவங்களும் கார்கோஸ் வச்சுருக்குறாங்க.
பட் இது நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடிஷ்னல் அட்வான்டேஜ். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையும் இது ஈஸியாக லேண்ட் பண்ணலாம். டேக் ஆஃப் வந்து எப்படினாலும் நம்ம பேஸில் தான் டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அது என்றைக்குமே பிரச்சனை இல்லை. ஸோ ஆர்மியை பொறுத்தவரையும் லேண்டிங் தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ அந்த லேண்டிங்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஏர்க்ராஃப்டாக செயல்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஏர் ட்ராப்புக்காக இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏர் ட்ராப் அப்படின்னா நீங்கள் பப்ஜி விளாட்றவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏர் ட்ராப்னா என்னென்னு. ஸோ நீங்கள் ஒரு 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 வார் ஃபீல்டில் இருக்கும் போது, ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேவைப்படும் போது, அது வந்து உங்களுக்கு ரொம்ப தொலைவில் இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸாக கார்கோ ஏர்க்ராஃப்ட்ஸாக அங்கேருந்து அனுப்பி, ஸோ உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ, ஏன்னா வார் வந்து பல நாட்கள் நடக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது மேலேருந்து நம்ம வந்து தூக்கி போடுவாங்க. ஸோ அது பேராஷூட்டில் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஏர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த கார்கோவில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஏர் ட்ராப் பண்ணலாம், ஸோ எந்த லெவலுக்கு ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 29 45 டன் வரையும் ஒரே நேரத்தில் நம்மளால் ஏர் ட்ராப் பண்ண முடியும். ஸோ டன்ஸ் சொல்கிறேன் நான், 1000 கணக்கில் கிலோ கணக்கில் இருக்கக்கூடிய பொருட்களை, வெப்பன்ஸை நீங்கள் அங்கே மேலேருந்து நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து ஏர் ட்ராப் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஏர்க்ராஃப்டை வந்து இயக்கிறதுக்கு வெறும் 2 பேர் போதும் அப்படின்றது தான் இதோட ஒரு யதார்த்தமான உண்மை. ஸோ 2 பைலட் இருந்தால் போதும் இந்த ஏர்க்ராஃப்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 3 பேர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏர்க்ராஃப்டை. ஸோ இதோட காக்பிட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிப்பாங்க. இந்த காக்பிட்டோட டெக்னாலஜி வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரொம்பவே பைலட்ஸோட வேலையை குறைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியான டிசைன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து இந்த காக்பிட்டில் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு அட்வான்ஸ்டான ஒரு ஏர்க்ராஃப்ட்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் செய்யுங்க. எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த விரும்பினால் ஜாயின் பட்டனை அழுத்தி மெம்பர்ஷிப்பில் சேர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தலாம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.